हाय फ्रेंड्स, वेलकम टू साई मीनोस किचन। நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா, கொஞ்சம் கூட கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணாம நம்மளோட ஒயிட் ஹேரை வந்து பிளாக் ஆன ஹேரா எப்படி மாத்தலாங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் எந்தெந்த பொருள் எந்த அளவுல சேர்க்கறேன், எப்படி நான் பண்றேங்கிறது உங்களுக்கு புரியும். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது செய்யிறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இது செய்யிறதுக்கு ஒரு கடாய், இரும்பு கடாய் வந்து தேவை. நெக்ஸ்ட் ஒரு பாத்திரம் வந்து நான் அடுப்புல வந்து வச்சிருக்கேன். இப்போ இதில வந்து மீடியம் சைஸ் கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில வந்து தேயில வந்து டீ தூள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பை வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து நல்லா சூடாகி நல்லா கொதிச்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து விட்டுடலாம். இடையில இடையில இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அந்த டீ தூளோட கலர் வந்து இந்த தண்ணியில் வந்து இறங்கி நல்ல ஒரு ப்ரௌன் கலராக இருக்கும். இது மாதிரி பொங்கி வரும்போது அதை சிம்மில் ஆக்கணும், திரும்ப வந்து ஹையில் ஆக்கணும் தீயை. இதே மாதிரி செஞ்சு செஞ்சு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம பண்ணணும். பண்ணும்போது அந்த ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்தோம் இல்லையா, அது வந்து அரை கிளாஸ் ஆகணும், அப்படி இல்லைன்னா ஒரு முக்கால் கிளாஸாவது ஆகணும். அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். அது மாதிரி நான் இப்போ ரெடி பண்ணுற பாருங்க, இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெள்ளை முடிகளை வந்து 100% வந்து கருமையாக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து பொய் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போது இது வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு தண்ணி ஓரளவுக்கு வற்றி வந்திருக்கு. இந்த டைமில் நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இதை வந்து நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுடலாம். அது மாதிரி நீங்கள் ஏற்கனவே கெமிக்கல் கலந்த ஹேர் டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் இதை ட்ரை பண்ணலாம். ஆனால் அவங்களுக்கு ரிசல்ட் வந்து உடனே கிடைக்காது. ஒரு 7-8 தடவை பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து அந்த பழைய அந்த கெமிக்கலோட இது முடியல இருக்கும் இல்லையா, அது போயிட்டு தான் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் வந்து சொல்ல வேண்டாம். இப்போ இது வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது வந்து நல்லா ஆறணும். பாருங்கள், முக்கால் கிளாஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக, பாதிக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. இப்போது நல்லா ஆறிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து மருதாணி பொடி வந்து தேவை. இது வந்து நான் வீட்டில் ரெடி பண்ணது. மருதாணி இலையை பறிச்சுட்டு நிழலில் காய வச்சு நான் மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்தது. ஒரு 3 ஸ்பூன் அளவு வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒயிட் ஹேர் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு அப்ளை பண்ணணும், ஃபுல்லாக தலை ஃபுல்லாக தேய்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சின்ன ஸ்பூன் இருக்க பாருங்கள், மஞ்சள் பொடிக்கெலாம் போடுவோம் இல்லையா, அந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு தூள் உப்பு வந்து 1 பிஞ்ச். நம்மளோட முடியோட அளவை பொறுத்து நம்ம இதை வந்து கூட்டவோ குறைக்கவோ நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து 1-2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கிட்டேன். அடுத்து லெமன் ஜூஸ் வந்து 6-7 டிராப்ஸ் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தோம் பாருங்கள், டீ தூளோட தண்ணி, தேயில தண்ணி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் சேர்த்து நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இதில் கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். டீத்தூளோட தண்ணியை வந்து நம்ம சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கணும், ரொம்பவும் ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது. ரொம்ப சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது அப்படியே வழிஞ்சு ஓடும். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம முடியில் வந்து நிற்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தேயில தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அது மாதிரி உங்களில் பல பேருக்கு வந்து டவுட் வந்து வரலாம், இது தேய்க்கும் போது நம்மளோட வெள்ளை முடி வந்து மாறுமா அப்படிங்கிற டவுட் வந்து இருக்கும் எல்லாருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், இது வந்து நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணலாம், சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. அது மாதிரி இந்த மருதாணி பொடி சேர்த்துருப்போம் பாருங்கள், அது சில பேருக்கு தலையில் தேய்க்கும் போது தலையில் நீர் கோர்த்துக்கும், தலைவலி வரும், ஏன்னா அது வந்து கூலிங்கு அதனால வரும். அது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் நான் அடுத்து இதில் வேறு ஒரு இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கலாம், அது என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து தேய்க்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு எதுவுமே வராது. அது மாதிரி
கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா ரொம்ப நாளாக, அது மாதிரி உள்ளவங்களும் இதை வந்து ட்ரை பண்ணலாம். அவங்களுக்கு வந்து உடனே வந்து ரிசல்ட் வந்து கிடைக்காது. நீங்கள் இது யூஸ் பண்ண தான் அந்த பழைய கெமிக்கல் எல்லாமே போய் தலையிலிருந்து இது வந்து நம்ம முடியில் வந்து செட் ஆகி வரும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணலாம். அதுமாரி இளநரை பிரச்சனை உள்ளவங்களும் இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த இளநரை வந்து கண்டிப்பாக மாறிடும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இது மாதிரி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மாதிரி இந்த லெமன் ஜூஸ் சேர்த்தோம் பார்த்தீங்களா, இதில் இது வந்து அந்த மருதாணியை வந்து நல்ல கலர் வந்து நம்ம வெள்ளை முடியை வந்து கொஞ்சம் நல்ல ப்ரௌன் கலராக நம்மளுக்கு வந்து பிடிச்சு கொடுக்க முடியல. அதுக்காகத்தான் நம்ம வந்து அந்த லெமன் ஜூஸ் வந்து நம்ம இதில் வந்து சேர்க்குறோம். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துடணும். இப்போது இதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நேரம்தான் வந்து ஆச்சு எனக்கு. அப்போது இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம இது அப்ளை பண்ணுறதுக்கு முந்தின நாள் வாஷ் பண்ணிடணும் தலையை நல்லா. வாஷ் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து நம்ம இதை வந்து தலையில் அப்ளை பண்ணோம். பாருங்கள் கொஞ்சம் நேரம்தான் ஆச்சு நான் மிக்ஸ் பண்ண ஆரம்பித்து. இந்த சைட்லெல்லாம் பாருங்கள் லைட்டாக கருப்பு கலர் ஆகுது. இது வந்து நம்ம முந்தின நாள் வாஷ் பண்ணிடுறோம் இல்லையா, ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட்டு இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி நம்ம வச்சிடணும். அது மாதிரி நம்மளுக்கு இது தேய்க்கும் போது சில பேருக்கு நீர்க்கோரத்துக்கும் தலைவலி வரும்னு சொன்ன இல்லையா, அது மாதிரி பிரச்சனை உள்ளவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து வேற ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கணும். அது எந்த டைமில் சேர்க்கணும்னா இப்போ சேர்க்கக்கூடாது. நம்ம தலைக்கு வந்து நம்ம தேய்ப்போம் பார்த்திங்களா, அந்த டைமில் இது வந்து நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தலையில் வந்து தேய்ச்சிக்கலாம். நம்மளுக்கு தலைவலி எதுவும் வராது. இது வந்து யூக்கலிப்டஸ் ஆயில்னு சொல்லுவோம் இல்லையா, நீலகிரி தைலம் அதுதான் இது. இது வந்து ஒரு 7-8 ட்ராப்ஸ் கிட்ட நம்ம இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் நம்ம வந்து சேர்த்துக்க வேண்டாம், அந்த டைமில் தலையில் அப்ளை பண்ணும்போது சேர்த்துக்கிட்டா போதும். இப்போது இது வந்து நான் நைட்டு ரெடி பண்ணுறேன். இப்போது இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு இதை இது மாதிரி நம்ம பண்ணி விட்டுக்கலாம். சுற்றி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் படுற மாதிரி இது மாதிரி பண்ணிக்கலாம். மறுநாள் காலையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு கருப்பு கலரில் இருக்கும். ஓவர் நைட் இது வந்து நல்லா ஊறி நம்மளுக்கு வந்து கிடைக்கணும். இப்போது இதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது இதை வந்து மூடி போட்டாச்சு. மறுநாள் காலையில் இப்போ ஆச்சு, நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பிளாக் கலரில் சூப்பராக வந்திருக்குன்னு. சில இடத்துல மட்டும்தான் அந்த மருதாணியோட கலர் இருக்குது. இப்போது நம்மளோட ஹேர் இந்த பொம்மையை வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த ஹேர் இருக்க பாருங்கள், இப்போ நம்மளுக்கு தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரெண்டில் இந்த முன்னாடி மட்டும் சில பேருக்கு வெள்ளை இருக்கும், வெள்ளை முடி, அந்த இடத்துக்கு மட்டும் பண்ணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம்தான். ஆனால் இதை அப்ளை பண்ணும்போது கை வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம், கையில் வந்து கலர்லாம் பிடிக்காது. ஆனால் 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு 2 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம வந்து சாதாரண தண்ணி வச்சு வாஷ் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மறுநாள் அது பண்ணின மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இண்டிகோ பவுடர்னு சொல்லுவோம் இல்லையா, அவரிப்பொடி, அந்த இதுதான் இது. இது வந்து தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட ஹேருக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு வந்து நான் வந்து எடுத்துருக்கிறேன். மருதாணி பொடியை விட இந்த இண்டிகோ பவுடர் இருக்க பாருங்கள், இது வந்து ரொம்பவும் கூலிங்கானது, குளிர்ச்சியானது. இது தேய்க்கும் போது கண்டிப்பாக தலைவலி வந்து பிடிக்காதவங்களுக்கு வந்து, கூலிங் பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக தலைவலி வந்து வரும். அது மாதிரி இருக்கிறவங்களும் இதில் வந்து அந்த நீலகிரி தைலம் நான் சொன்ன பார்த்தீங்களா, அதை கூட நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு தேய்க்கும் போது தலைவலி இருக்கவே இருக்காது, நீர் கோர்த்துக்கிறது அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. இப்போ இதில் வந்து தண்ணி, பச்சை தண்ணி சேர்த்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன் நான். இது வந்து இந்த அவரிப்பொடி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்ல ஒரு மாதிரி பச்சை கலரில் இருக்கும். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி கலரில் இருக்குது, இது மாதிரி பச்சை கலரில். இப்போது இதில் வந்து நம்ம அந்த யூக்கலிப்டஸ் ஆயில் இருக்குது பாருங்கள், நீலகிரி தைலம், இது வந்து ஒரு 7-8 ட்ராப்ஸ், அதுக்கு மேலேனால நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, அதாவது மிக்ஸ் பண்ணி ஊற விடக்கூடாது. மருதாணி பொடி எப்படி ஊற வச்சோமோ அது மாதிரி ஊரெல்லாம் விடக்கூடாது. இது மிக்ஸ் பண்ண உடனேயே நம்ம தலையில் வந்து அப்ளை பண்ணணும். இந்த அவரி பொடி பார்த்திங்கன்னா நம்ம முடியை வந்து நல்ல ஒரு கருப்பு கலரில் வந்து நம்மளுக்கு கொடுக்கும்.
இது பார்க்குறதுக்கு இப்போ பச்சை கலராக இருக்குது இல்லையா. இது தலையில் அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் முடி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கருப்பு கலரில் இருக்கும். கருப்பு கலரை கொடுக்கக்கூடியது இந்த அவுரி பொடி தான். கண்டிப்பாக தைரியமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். 100% உங்கள் முடியை வந்து கருமையாக ஆக்கும். அது மாதிரி இது வந்து மாதத்தில் கம்மியாக ஹேர் ஒயிட் ஹேர் இருக்கிறவங்க மாதத்தில் 1 தடவை ட்ரை பண்ணுங்கள். ஜாஸ்தியாக இருக்கிறவங்க 2 தடவை ட்ரை பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணிட்டு வர வர வெள்ளை முடி வந்து கொஞ்ச நாள் ஆக ஆக நம்மளுக்கு கருப்பான முடியாகவே மாறிடும். இது அப்ளை பண்ணிவிட்டு குறைஞ்சது 2 மணி நேரமாவது நம்ம தலையில் வந்து அப்படியே இருக்கணும், நல்லா காஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் சாதாரண பச்சை தண்ணி வச்சு நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நம்மளோட வெள்ளை முடிகள் எதுவுமே இருக்கவே இருக்காது. அதுமாதிரி இந்த யூகலிப்டஸ் ஆயில் வந்து வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா வேண்டாம். இது குளிர்ச்சி பிடிக்காதவங்களுக்கு தான் நான் அந்த எண்ணெயை வந்து நான் சேர்த்துக்க சொன்னேன். மற்றவங்க வந்து சாதாரணமாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த இது எல்லாமே நம்ம ஒரே நாளில் பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா முந்தின நாள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு மறுநாள் அந்த மருதாணிக்குள்ளதை தேய்ச்சிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த அவரி பொடிக்குள்ளதை தேய்ச்சிக்கலாம். இந்த 3 நாள் நம்ம எண்ணெய் வைக்காமல் இது மாதிரி ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம முடி வந்து ட்ரையாக தான் இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது இது மாதிரி இந்த கத்தாழை எடுத்துருக்கேன் பாருங்கள், கத்தாழைக்கு 2 சைடில் லைட்டாக முள் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஜாரில் போட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்துட்டு இது அதாவது அதை அப்ளை பண்ணி அவரி பொடிலாம் அப்ளை பண்ணி 2 நாளைக்கு பிறகு நான் சொல்கிறேன். எண்ணெய்லாம் வச்சுக்கோங்க, 2 நாளைக்கு பிறகு எண்ணெய்லாம் வச்சுக்கோங்க. ஷாம்பு எதுவும் போட்டு தேய்ச்சி குளிக்க வேண்டாம். 2-3 நாளைக்கு அப்புறம் இந்த கத்தாழை ஜெல் இந்த அரைச்சி எடுத்துருக்கோம் பாருங்கள், இதை வந்து நம்ம முடி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு உடனே நாள் நீங்கள் குளிச்சுக்கலாம். சாதாரண பச்சை தண்ணி வச்சு வாஷ் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 1/2 மணி நேரம் தேய்ச்சிட்டு நல்லா அப்படியே ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு சாதாரண தண்ணி வச்சு வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம முடி வந்து அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்டில் கேளுங்க, சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.